மாஃபியா லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஹெவன் 2002 வெளிவந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் கேம். இந்த கேம் பிசி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸில் இருக்குது. டைம் கிடைச்சா விளையாடி பாருங்கள். இந்த கேம் ஸ்டீமில் மட்டுமே வாங்கியிருக்கிற ஸ்கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா 10-9 வாங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஒண்டர்ஃபுல் கேம் தான். இந்த கேமோட பிளாட்டு 30களில் வாழ்ந்த கேங்ஸ்டர்ஸை பற்றின கதை தான் இந்த கதை. ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ள போயிடுவோம். நம்ம சேனலில் நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. டான் சாலியாரி லாஸ்ட் ஹெவன் சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய தாதா. திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர், திறமையானவங்களை தன் கூட வச்சிக்கக்கூடியவர். இவரோட மிகப்பெரிய எதிரியே டான் மொராலோ தான். டான் மொராலோ லாஸ்ட் ஹெவனில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய தாதா. இவங்கிட்ட பணக்கார திமுறும் ஆணவமும் அதிக அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனோட மிகப்பெரிய எதிரியே டான் சாலியாரி தான். சாலியாரியும் மொராலாவும் இப்போ ஜென்மரதியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் டான் பெப்போன்ற ஒருத்தர்கிட்ட அடியாளாக இருந்தானுங்க. அந்த டான் இறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மிகப்பெரிய டானாக மாறி ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய சாம்ராஜ்ய போர்களை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. பாலி மற்றும் சாம் இவங்க ரெண்டு பேருமே சாலியாரி டீமில் இருக்கிற மிக விசுவாசமான ஆளுங்க. டாமி ஆஞ்சலோ ஒரு சராசரி மனுஷனாக இருந்து இன்னைக்கு சாலியாரி டீமில் மிக முக்கியமான ஆளாக மாறி இருக்கிறவன். கதையை தொடக்கத்தில் டிடெக்டிவ் நார்மன் டாமி ஆஞ்சலோக்காக ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் டாமி ஆஞ்சலோ வர டாமி ஆஞ்சலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்ச குற்றங்களை டிடெக்டிவ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். தன்னோட வாழ்க்கை கதையை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்க 1930 டாமி தன் வாழ்க்கையை ஆரம்பித்தது ஒரு டாக்ஸி டிரைவராக தான். வழக்கம் போல் அன்னைக்கும் சவாரிக்காக காத்துட்ருக்க அந்த நேரத்தில் ரெண்டு மாப்சருக்குள்ளே சண்டை ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கி மண்ணில் துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரோட வண்டி பழுதடைய அவங்க டாமியை துப்பாக்கி மண்ணில் மிரட்டி, நீ இங்கேருந்து வண்டியை எடு, எங்கே வேணால் ஓட்டு, அவங்ககிட்ட தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாமியும் திறமையாக வண்டியை ஓட்டி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிடுறாரு. கடைசியாக அவங்கள பாரில் விட்டுட்டு டாக்ஸி பேக்காக காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் சாம் அங்கேருந்து வந்தான். ஆனால் அவனோட தோரணை பணத்தை எடுக்கிற மாதிரி இல்லை, துப்பாக்கி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் சாலியாரி என்னையும் பாலையும் காப்பாற்றினதுக்கு நன்றி சொன்னார். உன் டேமேஜ் ஆன காரை சரி பண்ணுறதுக்கு இந்த காசை கொடுத்து விட்டார். இந்த காசு போதும்ல? ஆமாம் போதும், நன்றி. மிஸ்டர் சாலியாரிக்கு நன்றி சொன்ன சொல்லிடுங்க. மிஸ்டர் சாலியாரிக்கு உன்னோட வேலை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்கள் கிட்ட வந்து தயங்காமல் கேளு. மிஸ்டர் சாலியாரி எப்பவுமே நன்றி மறக்காத மனுஷன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு, இங்கேயே வேலை வாங்கி தரேன். நல்ல சம்பளம் கிடைக்கும். உன்ன மாதிரி திறமையான ஆளுங்க தான் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க. ஓகே ஓகே, நான் யோசிச்சு சொல்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நான் உடனே என் கார் ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, எனக்கு புரியுது. நான் சொன்னதை யோசிச்சுப்பார். இங்கே நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேணாம். தெரிஞ்சால் உனக்கு தான் ஆபத்து. வீட்டுக்கு வந்து டாமி அந்த கவரை பிரித்து பார்க்க அளவுக்கு அதிகமான பணம் அதில் இருந்துச்சு. டாமிக்கு அந்த நேரத்தில் இவங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவர் தன்னோட வழக்கம் போல் தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். தன் வண்டியை சரி பண்ணிக்கிட்டு சவாரிக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நேற்று காப்பாற்றினோட எதிர்டீமான முரளியோட கேங் அவர் வண்டியை அடித்து நொறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மேலும் டாமியும் கொலை பண்ண வர டாமி அங்கேருந்து உயிர் பிழைக்க ஓட ஆரம்பித்தார். அது உயிர் பிழைக்கிறதுக்காக ஒரு பார்க்குள்ள நுழைய அவரை துரத்துனவங்களும் அந்த பார்க்குள்ளே அவர் கொல்ல உள்ள நுழைஞ்சானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது சிலரியோட பார் அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு அசத்த தைரியத்தில் உள்ள நுழைஞ்சாலும் அங்கேருந்து வெளியே போனது என்னவோ அவ்வளோ போனால் மட்டும்தான். டாமி அங்கேருந்து தான் சாலியோட கேங்கில் சேர்ந்துக்கிறாரு. டான் சாலியாரி டாமிக்கு கேங்கோட முக்கியமான ஆளுங்களான சாம் பாலி தன்னோட ரைட் ஹேண்டான ஃப்ராங்க் கலட்டியை அறிமுகப்படுத்துகிறாரு. ஃப்ராங்க் ரைட் ஹேண்ட் மட்டும் இல்லாமல் டானுக்கு கணக்கு புள்ளியும் கூட. லீகல் பிஸ்னஸ் விஷயங்களை அவன் தான் பார்த்துக்கிறான். டான் நம்ம தொழிலில் போலீஸ்காரங்களை பகச்சிக்கூடாதுன்ற சில விஷயங்களை சொல்லிட்டு ஒரு மோட்டல் ஒன்று நமக்கு தர வேண்டிய மாமூலை இன்னும் தரவே இல்லை, அதை போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு.
சம்பவ இடத்துக்கு சாலரியோட ஆளுங்க ஒழிய அந்த இடத்துல சாமும் பாலியும் உள்ள நுழைஞ்சாங்க. புது ஆளுன்றதுனால டாமியை வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. டாமி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஆனா பால் குண்டடிப்பட்டு அங்கிருந்து வெளியே வந்து விழுந்தான். டாமி அவனை பார்த்து அதிர்ச்சி அடைய, என்னை பத்தி கவலைப்படாத, உள்ள சாம் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை போய் காப்பாத்து அப்படின்னு சொன்னான். டாமி அப்பதான் களத்துல இறங்க ஆரம்பிச்சாரு. திறமையா செயல்பட்டு உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த சாமை காப்பாத்துறாரு. இந்த மாதிரி சம்பவங்களால டானுக்கு டாமி மேல தனி மரியாதையே உருவாக ஆரம்பிக்குது. ஒரு நாள் டான் டாமிய தான் சார்பா ரேஸ்ல கலந்துக்க சொல்றாரு. நகரத்தின் டிராபிக்ல சந்து பூதுல புகுந்து வந்த ஒரு டிராக்சி டிரைவரா இருந்தா கூட டாமிக்கு அந்த ரேஸ் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு டாமி முதல் பரிசை வாங்கி வெற்றி வாங்கிய சொல்றாரு. டான் சேலரி டாமிய மனதார பாராட்டுறாரு. அந்த நேரத்துல லூஜின் மகளோட தோழியான மிச்சல் பாராட்டுறா. ஒரு நாள் லூஜி தன்னோட மகளான சாராவை ரோட்டில் இருக்கிற பொறி பசங்க கலட்டா பண்ணுறானுங்க, அவனோட தொல்லை தாங்க முடியல, அவள் கூட போய் அவன் தட்டி கேளு அப்படின்னு உதவி கேட்குறான். டாமியும் சாரா கூட போக அந்த இடத்துல அவள் சொன்ன ஆளுங்க இருந்தானுங்க. மச்சி இங்க பாரு, ரெண்டு காதல் புறாடா. தோ இவனுங்கதான். ஏய் என்ன ஆளை கொண்டு வந்து மட்டா மொட்டா என்ன விட்டுருவோமா? பாய்ஸ் இங்கிருந்து வேலைக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனைலாம் வேணாம். ஏய் இங்க வீதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இதே உங்க இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுங்களேன், பிரச்சனை நானும் ஓடி போயிருப்பேன். இதுக்கப்புறம் என் கை தான் பேசும். என்னடா ஓவரா தொக்குற. டாமி அத்தனை பேரையும் அடிச்சு ஓட விடுறாரு. ஆனா அந்த சண்டையில அவருக்கு கையில காயம் பட்டுருக்கு. அவனு அங்கிருந்து ஓடி போக சாரா டாமிக்கு கையில கட்டு போடுவதற்காக தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறா. சாரா டாமிக்கு முதலீடு செய்ய அந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்து மன ரீதியா மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் முன்னேறாங்க. ஒரு நாள் ஃப்ராங்க் டாமி கிட்ட ஏதோ ஒரு பொண்ணால அவனோட பிசினஸ் பாதிக்குது, அவளை கொன்னுடு அப்படின்னு ஒரு போட்டோ கொடுக்குறாரு. டாமிக்கு ஒரு பொண்ணை கொள்றதுல விருப்பம் இல்லை அப்படின்றனால அந்த ஃபோட்டோவை பார்த்தும் பார்க்காம அவர் சொன்ன இடத்துக்கு போறாரு. ஆனால் அந்த இடத்துல சாராவோட ஃப்ரெண்ட் மிச்சல் இருந்தா. மிச்சல், எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்போ தான் உதவி பண்ண நினச்சேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினான். ஆனால் டாமிக்கு அவளை கொல்ல விருப்பம் இல்லைன்றதுனால நீ இந்த உறவு வீட்டுக்கு போயிடு, நீ யார் முகத்துலேயும் முழிக்காத, எக்காரத்தை கொண்டு இங்கே திரும்பி வராத அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அந்த இடத்துக்கு பாம்பு வச்சு அந்த இடத்த வெடிக்க வச்சு அவள் இறந்த மாதிரியான பின்பத்தை ஏற்படுத்திடுறாரு. டாமி சாராவை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஒரு நாள் ஃப்ராங்க் டாமி கிட்ட ட்ரக்கை இடம் மாத்திர வேலை தரான். ஆனால் அந்த இடத்துல மொரலோவோட ஆளுங்க உள்ள நுழைஞ்சதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகுது. டாமி திறமையாக செயல்பட்டு அங்கிருந்து தப்பிச்சிருந்தாலும் பாலிக்கு குண்டடிப்பட்டிருக்குது. இங்கே இருந்தால் ரெண்டு கேங்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்றத டாமி புரிஞ்சுக்கிறாரு. மறுநாள் டான், இத்தனை வருஷமா விசுவாசியா இருந்த ஃப்ராங்க் நமக்கு துரோகம் பண்ணிட்டு நமக்கு எதிராக டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறான் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல சொல்றாரு. டாமிக்கு இது குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா டான் கிட்ட விசுவாசம் இருந்த ஃப்ராங்க் எதுக்காக இப்படி மாறணும் அப்படின்னு. டாமி ஃப்ராங்க் உடனங்களை கொண்டுட்டு ஃப்ராங்கை கண்டுபிடிக்க, ஃப்ராங்க் ரெண்டு டானுங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள நிறைய உயிர் சேதம் ஏற்படும், நான் ஒரு குடும்பஸ்தன், என்னால் இப்படி சாக முடியாது அப்படின்னு சொன்னான். மேலும் போலீஸ் வற்புறுத்தினால தான் நான் ஒரு அப்ரூவலாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொன்னான். டாமிக்கு ஃப்ராங்கை கொல்ல மனசே இல்லை. அதனால் நீ டாக்குமெண்ட்டை கொடுத்துரு, நான் உன் ஒய்ஃபையும் குழந்தையும் உங்களோட ஒப்படைச்சிடுறேன், யார் கண்ணுக்கும் தெரியாமல் யூரோப்புக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொன்னான். டாமி ஃப்ராங்கோட ஃபேமிலியை அவர் கூட ஒப்படைக்க ஃப்ராங்க் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நீ அவங்ககிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்காத, இவங்க நம்மளை பயன்படுத்தி மட்டும்தான் பார்க்குறாங்க, நீ அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா கூட பாரபட்சமே பார்க்காம அவனை சுட்டு கொண்டுடுவாங்க அப்படின்னு எச்சரித்தார். டாமி ஃப்ராங்க் ஊருக்கு அமிச்சுச்சிட்டு ஃப்ராங்கோட கல்லறை மாதிரியே ஒரு போலியான கல்லறையை உருவாக்கி ஃப்ராங்க் இறந்து போயிட்டதா மாதிரி டானை நம்ப வைக்கிறான். இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, டாமி நட்புக்கும் மனிதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். டான் சாலியாரி தன்னோட பிஸ்னஸை மேம்படுத்த நினச்சாரு. அதனால் வெல்கேர்ஸ் என்ற ஒரு ஆள்கிட்ட டீலிங் வைக்க ஆசைப்பட்டார். சாம், பாலி மற்றும் டாம் இவங்க மூணு பேரும் வெல்கேர்ஸ் கிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஹலோ
இப்படியே ரெண்டு டீமும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேங் வார்லேயே 5 வருஷம் ஓடி போயிருது. காலம் 1938 நகர ஒரு நாள் டானும் டாமியும் வெளியே சாப்பிட ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் பெப் ரெஸ்டாரண்ட்ன்ற ஒரு இடத்துக்கு போனாங்க. ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கையில் துப்பாக்கியோட ஒரு கூட்டம் அந்த ரெஸ்டாரண்ட்டை நெருங்கிச்சு. அவங்க துப்பாக்கியில் வந்த குண்டுகள் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டை சல்லி சல்லியாக சல்லட போட ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் அநேகமாக குண்டடிப்பட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. டாமி அதை புரிஞ்சுக்கிட்டு டானை சேவ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக தேடி கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அவர் டானை கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சாலியாரு இவ்வளோ தப்பிச்சது மொரோலோக்கும் அவனோட பிரதருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அங்கேருந்து தான் சாலியாரி டீம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட ஆரம்பித்தாங்க. இதுக்கு மேலும் விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம். இத்தனை நாள் பிசினஸ்ல கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம மேலே கை வைக்க வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களை விடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. இவங்களை மொத்தமாக கொல்ல முடியாது, ஆனால் ஒவ்வொருத்தரையாக கொண்டு அவங்க முகத்தில் சாவு பயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. திட்டத்தின் முதல்படியாக அந்த சிட்டி கவுன்சிலரை கொல்ல முடிவு பண்ணாங்க. அந்த கவுன்சிலர் தன்னோட பிறந்தநாள ஒரு ஸ்டீம் போட்டில் தனக்கு வேண்டியவங்களுக்கு நடுவில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். டாமி லாவகமாக அதில் நுழைஞ்சி அத்தனை பேர் முன்னாடியும் கவுன்சிலரை சுட்டு கொண்டுடுறாரு. இந்த ஒரு விஷயம் அந்த சிட்டி முழுக்க பரவலாக பேசப்பட்டுச்சு. அரசியல் வட்டாரங்கள் நடுவில் சாலியாரி டீம் மேலே பயத்தை உண்டாக்குச்சு. இது டானுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தினாலும் இவங்களோட அடுத்த குறி சர்ஜியோ மொராலோ தான். இவன் தான் சிட்டியில் இருக்கிற யூனியன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை அழிக்கிறது மூலியமாக மொராலோவுக்கு வர மிகப்பெரிய இன்கம்மை தகர்க்க முடியும். அதனால இவனை கொண்டதுக்கான திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வெஸ்டர்ன் ஃபோன் பூத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு சர்ஜியோ மொராலோ பேச வரும்போது அதை சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. திட்டப்படி துப்பாக்கியை மறைச்சி வச்சபடி காத்திருக்க டாம் ஃபோன் பண்ணுறான். டாமி ஃபோன் பண்ணி மொரோலோவை கேட்க எதிர்முனையில் ஃபோன் எடுத்து பேச பாலி தன்னோட துப்பாக்கியிலிருந்து ஃபோன் பூத்தை சுட்டு தள்ள ஆரம்பித்தான். அப்புறமா தான் புரிஞ்சுது பேசினது சார்ஜி மொரோலோ கிடையாது, அது வேற ஒருத்தன் அப்படின்னு. முதல் திட்டம் தோல்வியடையவே இவங்களுக்கு அடுத்த திட்டத்துக்கு பிளான் போட ஆரம்பித்தாங்க. இந்த முறை அவனோட காரில் பாம் வைக்க பிளான் போடுறாங்க. அவங்க திட்டப்படி சரியாக அவன் காரில் பாம் வச்சுட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே காரை வெடிக்காமல் செட் பண்ணிவிட்டு அவன் காத்துட்ருக்க அந்த நேரத்தில் இந்த முறை திட்டம் சொதப்பவே கூடாது அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. ரயில் கேட்டை ஓபன் பண்றவனை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சாலையோட ஆளுங்க இருந்தாங்க. மொரலோவோட கார் வந்த உடனே கேட்டை சாத்தி ரயிலோட ரயிலா மோதி கொல்ல பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. திட்டப்படியே மொரலோவோட கார் அந்த இடத்துக்கு வர சார்ஜி மரோலோ தப்பிக்க டாமி அவனோட காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அவனோட கார் துறைமுகத்தை போய் நிற்க அங்க இருந்தவங்க டாமியை சுட வந்தாங்க. டாமி அங்க இருந்தா சுட்டு கொண்டுட்டு சார்ஜி மரோலோவை தேட அவன் ஷட்டருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உன்னால எனக்கு தொடவே முடியாது, நீயும் ஆளுங்களும் என் கையாலே சாக போறீங்க, உயிர் பிச்சைக்காக என் காலில் விழுந்து கெஞ்ச போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். டாமி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராம தான் பிடிச்சிக்கிட்டு இருந்த சிகரெட்டை தூக்கி வீச அந்த விழிப்பு மூலியமா ஷட்டர் உடைய டாமி உள்ள நுழைஞ்சி சார்ஜி மொரோலோ சண்டை போட்டு அவனை சுட்டு கொண்டுடுறாரு. இப்போ இவங்க லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது மொரோலோ மட்டும்தான். மொரோலோ ஏர்போர்ட்டுக்கு வரத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை விட்டா வேற எந்த வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்னு அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் அதுக்குள்ள ஃபிளைட்டுக்குள்ள ஏறி இருக்க ஃபிளைட்டை நோக்கி சூட ஆரம்பிச்சாங்க. தீப்பட்டு நிலையே ஃபிளைட்டு பறக்க ஒரு கட்டத்துக்கு மேல விமானம் கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடுது. சாலியாரி கூட்டத்துக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டமான விஷயம். அந்த கூட்டத்தோட ஜென்ம விரோதி மொராலோ செத்துட்டான். இனிமே அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரின்னு யாருமே இல்லை.
வருஷம் இப்படியே கடந்தோடி போகுது. அதுக்கு பிறகு சாலியாருக்கு எதிரிகள் பல பேர் வந்தாலும் மொரோலா மாதிரியான எதிரி யாருமே இல்லை. காரணம், மொரோலாவும் சாலியாரியும் ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தான். எதிரிகளே இல்லாதனால டான் நடவடிக்கைகளை சில மாற்றங்கள் தென்படுது. டான் முன்ன மாதிரிலாம் இப்போ நடந்துக்கிறது இல்லை. ஒரு வாட்டி டான் தன்னோட ஆட்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. ஹார்பர்லேருந்து விலையுறுந்த சிகார்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த சுருட்டுகள் எல்லாத்தையும் ஒழுங்காக கையகப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேரும் வேலையை முடிக்க பாலி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த பெட்டிக்குள்ள சிகார் இல்லை, விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் தான் இருக்கு. உண்மையிலே இந்த பெட்டி ஃபுல்லா டைமண்ட்ஸ் இருக்குன்னா எதுக்காக நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் டாமிக்கு இருந்துச்சு. பாலி டானுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல சந்தேகத்தின் பேர்ல டானை சோதிக்க நினைச்சாங்க. வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்க பசங்களா, நீங்க செஞ்ச வேலைக்கு போனஸே தரலாம். ஒரு பெட்டி உடைஞ்சிருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல, ஒருவேளை வண்டி உடம்பு சாதமாயிருக்கும். அருமை அருமை பாஸ், நாங்கள் வேணா அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற சிகார்ஸ் எடுத்து வேற ஸ்டாப் அடுக்கவா? இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், ஓ பரவாயில்ல, அதையும் அங்கே வைக்கணும், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வேற ஸ்டாப் உங்களுக்கு வேலை இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பசங்களா. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாளைக்கு உங்கள்கிட்ட பேசணும், புரியுதா? ஓகே. டாமிக்கும் பாலிக்கும் இங்கிருந்த ஒரு விஷயம் புரியுது. நம்ம எவ்வளோதான் உயிரை பணையை வச்சு இவங்க உழைச்சாலும் இவங்க நம்மளை வெறும் ஒரு வேலைக்காரன் தான் பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா டான் இவங்களை வெறும் யூஸ் பண்ணிக்கிறாரு அவ்வளோதானே தவிர இவங்க மேலே அவருக்கு அக்காரெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட டாமும் பாலியும் தங்களுக்காக பணத்தை சேர்த்துக்கிறதுக்காக ஒரு பேங்கை கொள்ளடிக்க திட்டமிட்டுறாங்க. அவங்க திட்டமிட்டபடியே அந்த பேங்கை கரெக்டாக கொள்ளடிச்சு பணத்தை சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. மறுநாள் டாம் பாலிக்கிட்ட பணத்தை பங்கு போடுறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்த அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, பாலி இறந்து போயிருந்தான், அங்கிருந்த பணமும் கலவடப்பட்டுருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த ரூமில் ஒரு ஃபோன் வர, சாம் நான் டாம், பாலி செத்துட்டான். அது வந்து நான் எதிர்பார்த்ததுதான். டாம் நீ பாவத்தில் இருக்க, நான் பாலி எச்சரிச்சிருக்கணும். டான் சாலி அறிக்கை நீங்கள் பேங்கை கொள்ளடிச்சது தெரிஞ்சிடுச்சு, அவருங்களுக்கு குண்டப்பட சொல்லியிருக்காரு. அவன் கண்ணப்படாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற எடுத்துக்குவா, பிரச்சனையை தீர்க்க பார்க்கலாம். டாமி ஃபோனை வச்சுட்டு சாம் சொன்ன இடத்துக்கு போனார். ஆனால் அந்த இடத்துல சாலியோட ஆளுங்க துப்பாக்கியோட அவர் முடக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல சாம் அவங்க கொள்ளடிச்ச பணத்தை தூவிக்கிட்டு இருந்தான். சாம் அங்கே உண்மையை சொன்னான், அந்த பணத்தை மட்டும் அவன் எடுக்கலை, பாலியை கொலை பண்ணதும் அவன் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க கொள்ளடிச்சது மட்டும் இல்லாமல் சாராவோட ஃப்ரெண்ட் மிச்சலை கொல்லாமல் விட்டது. மிச்சல் தெரியாமல் இந்த ஊருக்கு வந்திருக்கா, இவங்க கண்ணில் மாட்டியிருக்கா, இவங்களால் கொல்லப்பட்டிருக்கா. இதனால தான் ஒருவேளை ஃப்ராங்க் இவன் கொல்லலை அப்படின்ட்டு ஃப்ராங்கை தேடி இருக்காங்க. ஃப்ராங்கை யூரோப்பில் வச்சு அவங்க குடும்பத்தோட சுட்டு கொண்டுட்டாங்க. டாமி இவங்களை கொல்லாமல் விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ பேங்க்ல கொள்ளடிச்சிருக்கான். இப்படியே போனானா கண்டிப்பாக இவன் இவங்களுக்கு எதிராக மாறிடுவான் அப்படின்றதுக்காக இவனை தீர்த்து கட்ட போகிறாங்க. சாம் டாமியை கொல்ல சொல்ல டாமி மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட்டபடி பதுங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் முழுக்க சலரிட ஆளுங்க டாமியை சுட்டு கொல்ல துடுபிச்சுட்டு இருந்தாங்க. டாமி தலைமை செயல்பட்டு ஒரே சுட்டு கொண்டுட்டு கடைசியில் சாமை துப்பாக்கி மேல சந்திக்கிறாரு. காலில் அடிபட்டிருந்தால நொண்டியபடி சாம் அங்கிருந்து போயிட்டு இருந்தான். டாமிக்கு சாம கொல்ல மனசில்லை. ஆனால் அந்த நேரத்தில் கூட சாமுக்கு திமிர் குறையாம திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். அவன் திமிர் பேச்சால வெறுப்பான டாமி சாமை துடுதுடிக்க சுட்டு கொண்டுடுறாரு. ஏன்னா பாவம் பார்க்க இவன் ஒன்றும் நன்மை இல்லை, இவன் ஒரு துரோகி. இங்கேருந்து தான் டாமி இருபது வருஷத்தையும் புரிஞ்சுக்கிறாரு, இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து கூட அநியாயமாக ஃப்ராங்கையும் ஃப்ராங்கோட குடும்பத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த நிலைமை தனக்கும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நடந்த எல்லா விஷயத்தையும் இவ்வளோ நேரம் நிடவு நலன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டாமி எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு, நான் அப்புறவராக மாறிடுறேன், ஆனால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு புது அடையாளம் தேவை அப்படின்னு சொன்னார். நார்மன் நோக்கியை சொல்ல டாமி எல்லா ஆதாரத்தையும் கொடுக்க மறுநாள் செய்தித்தாள்களில் இதுதான் பெரிய செய்தியாக இருந்துச்சு. சரி
சாலியாரி கூட்டத்துக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கிடச்சிது. டான் சாலியாரிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடச்சி அவர் வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைக்கப்படுறாரு. டாமி பல ஆண்டுகளாக மாற்றப்பட்ட தன்னோட புது அடையாளத்தோட ஒரு நம்பகமான கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு தன் பொண்ணையும் சிறைநாடலை கட்டி கொடுத்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வயதான காலத்தில் தன்னோட தோட்டத்துக்கு அவர் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவர் வீடை நோக்கி ஒரு கார் வந்துச்சு. அதுலேருந்து இறங்கி அவரை தேடி ரெண்டு பேர் வந்தாங்க. மிஸ்டர் ஆஞ்சலோ. ஆ சொல்லுங்க. சாலி அலி உங்ககிட்ட அதை கொடுக்க சொன்னார். டாமி தன்னோட வீட்டுக்கு எதிரில் அநியாயமாக இறந்து கிடந்தார். சட்டத்தை மறிக்காதனாலேயோ இல்லை சட்டத்தை மீறினாலேயோ ஒன்றும் அவருக்கு இந்த நன்மை கிடைக்கல. ஏன்னா இந்த உலகம் சட்டத்தால் இயங்கிட்டு இல்லை, மனிதர்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் சட்டத்தை போடுறதும் இதே மனுஷங்க தான், அதை மீறதும் இதே மனுஷங்க தான். ஆனால் டாமிக்கு தான் இறந்ததுனால எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா அவர் சாம் மாதிரியோ பாலி மாதிரியோ அல்பாய்ஸில் சாகலை. தன்னோட கடமையை முடிச்சிட்டாரு, தான் ஓய்வெடுக்கும் நேரத்தில் தான் இறந்து போயிருக்காரு. என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகும். இந்த கேமோட கதையெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருப்பேன். இந்த கேமோட மொழி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேமை விளாடா மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு இந்த கேமை போய் விளையாடுவீங்க அப்படின்றதுக்காக தான். இந்த கேமை நீங்கள் அம்மாவோட கூட விளையாட முடியும், அந்தளவுக்கு லோ கிராஃபிக்கான கேம் தான். இந்த கேமை விளையாடும் போது நமக்கு சில நேரங்களில் சில தமிழ் படங்கள் ஞாபகம் வரலாம். உதாரணத்துக்கு இந்த சீனை நீங்கள் சாதாரணமாக பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். I'm a bad man. இது மட்டும் இல்லாமல் மாஃபியா 2 கூட சில சீன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கான காரணம் மாஃபியா 1 மாஃபியா 2 காட்ஃபாதர் போன்ற சில படங்களை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஹாலிவுட் கேங்ஸ்டர் படங்களை தழுவி நம்ம ஊரில் எடுத்ததுனால ரெண்டு சீனும் சிங்க் ஆகுது. மாஃபியா 2 கூட இதுமாதிரி ஒரு சீன் இருக்குது, அதை நான் மாஃபியா 2 பண்ணும் போது சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கோயின்சிடன்ட் நான் சொல்கிறேன். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, ஒன்று காட்ஃபாதர், ஒன்று மாஃபியா. அதே மாதிரி நம்ம மாஃபியா 1 தான் பண்ணியிருக்கோம், நம்மளோட தீம் சாங்கில் காட்ஃபாதரோட தீம் சாங் தான் போட்டிருக்கோம். ஸோ என்ன ஒரு கோயின்சிடென்ட்டில். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாயின் பட்டன். ஜாயின் பட்டனோட ரேட்டை நாங்கள் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம். சோல்ஜர் ப்ளஸ், சோல்ஜர் ப்ளஸ் ப்ளஸ், கர்னல், மேஜர். ஸோ சோல்ஜர் ப்ளஸ் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதாவது வெறும் 30 இருந்தாலே போதும். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோ வருது, முக்கியமான அப்டேட், பிகேனர்ஸின் உட்பட யூடியூப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய போகிறது வெரி சிம்பிள் தான், வெறும் 30 இருந்தால் மட்டும் போதும். இது கண்டிப்பாக உங்களோட 3 பாக்கெட் மணி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவுக்கு எந்தளவுக்கு உழைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெம்பர் ஆகிறது மூலியமாக நம்ம சேனலுக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸை யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். பாய்.